மிக்ஜாம் புயல் தற்காலிக நிவாரணத் தொகையாக 7033 கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரணத் தொகையாக 12659 கோடி ரூபாயும் வழங்கிட வேண்டும் என்று மத்திய குழுவினரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் கடந்த 2 நாட்களாக ஆய்வு செய்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது புயல் பாதிப்பிலிருந்து தமிழ்நாடு மீள மத்திய அரசின் உதவி தேவை என்றும் மிக்ஜாம் புயல் நிரந்தர நிவாரணத் தொகையாக 12659 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய குழுவிடம் கோரிக்கை மனு அளித்தார். மேலும் தற்காலிக நிவாரணத் தொகையாக மத்திய அரசிடம் 7033 கோடி ரூபாய் கேட்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.